யூடியூப் நண்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் உங்களுக்கு அன்பு நண்பன் விஜயகுமார் மறுபடியும் வந்திருக்கேன். நமது புரட்சி தலைவர் பொன்வனச்சமல் மக்கள் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர் வாழ்க்கையில் செய்த சோதனைகள், அந்த சோதனை சாதனை எப்படி மாத்தினார் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டு இருக்கேன். புரட்சி தலைவர் பார்த்தீங்கன்னா சதிரிலாவது படத்தில் 1936 ஒரு சின்ன இன்ஸ்பெக்டர் கேரக்டர் இன்ட்ரூஸ் ஆனார். அந்த படம் வந்து சுமார் நல்லா போச்சுன்னு நினைக்கிறேன். அந்த படத்தில் அவருடைய கேரக்டர் பேசப்படல. அதுக்கப்புறம் ஒரு 4-5 வருஷம் கழித்து மந்திரி குமாரி அப்படிங்கிற படத்தில் தலைவரை வந்து ஹீரோவை புக் பண்ணுறாங்க. அந்த படத்துக்கு வந்து தலைவர் தான் ஹீரோ. சதிலாவதி படத்தை டைரக்ட் பண்ணது எல்லிசார் டங்கன் ஒருத்தர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு, ஒரு பிரிட்டிஷ் டைரக்டர் அவர் எல்லிசார் டங்கன். அதே எல்லிசார் டங்கன் தான் இந்த படத்துக்கு வந்து டைரக்டர். இப்போ என்னென்னா தலைவர் அவருக்கு அந்த டைரக்டருக்கு என்ன ஒரு ஈகோ வந்துருச்சுன்னா, நம்முடைய முதல் படத்தில் ஜூனியர் ஆர்டிஸ்டாக நடிச்சிருக்காரு தலைவர், ஒரு அதாச்சு துணை நடிகர். இந்த துணை நடிகர் இப்போ ஹீரோ ஆகிட்டார். அப்போ அவருக்கு ஒரு என்னென்னா, ஒரு துணை நடிகர் வச்சு நம்ம படம் பண்ணிட்டு இருக்கோமே, இங்கே ஹீரோ வந்து அப்போ வந்து பியூ சின்னப்பா அப்புறம் தியாகராஜ பாகவதர் பெரிய பெரிய ஹீரோஸ்லாம் பிறந்திருக்காங்க, ஒரு 4-5 ஹீரோஸ் நல்லா நோன் ஹீரோஸ் வந்திருக்காங்க, இவங்களை விட்டுட்டு இவரை வச்சு பண்ண சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு கொஞ்சம் வருத்தம். அதனால என்ன பண்ணியிருக்காரு, வேறு வழியில் ப்ரொடியூசர்ட்ட சொல்லியிருக்காரு, இல்லை தலைவர் வந்து எப்படி நான் வச்சு பண்ணுறது என் படத்தில் ஜூனியர் ஆர்டிஸ்டாக பண்ணவர்னு சொல்லியிருக்காரு, இல்லை இவர் தான் நீங்கள் பண்ணணும், இவர் தான் இந்த கேரக்டர் ஷூட் ஆனவர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரி, வேறு வழியெல்லாம் பண்ணுறாரு. இப்போ என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு ஒரு மைண்டுக்குள்ளே ஒரு ரிவெஞ்ச் செட் பண்ணிக்கிறார். எப்படின்னா, இவரை வந்து ஏதோ ஒரு வகையில் அந்த கோபத்தை காட்டணும் தலைவர் மேலே அப்படின்ட்டு ஒரு தடவை ஒரு ஃபைட்டு, எப்படி அப்படின்னா ஒரு மலை உச்சியில் பாறையில் ஃபைட்டு. அந்த பாறையில் வந்து தலைவர் வந்து பாறையில் வந்து முதுக வச்சு படுத்திருப்பார். அதோ ஒரு ட்ரெல்லிங் ஷர்ட் மாதிரி ஒரு ஷர்ட் போட்டுட்டு ஒரு ட்ரெஸ்ஸு, அந்த ராஜா ட்ரெஸ் மாதிரி ஒன்று இருக்குல்ல, அதில் வந்து ரொம்ப ஹாட்டான கிளாத் அது, அதில் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அது. அதில் வந்து 12 மணி வெயிலில் முதுக வச்சு படுத்தா எப்படி கொதிக்கும், அந்த வெயிலில் வச்சு படுக்க வச்சு அங்கே இன்னொருத்தர் வந்து ஒரு கேரக்டர் வந்து ஒரு வில்லன் மாதிரி ஒரு கேரக்டர் வந்து அவர் தலைவர் கூட மோதி ஃபைட்டு, கத்தி ஃபைட்டு, ஷார்ட் ஃபைட்டு. அந்த ஷார்ட் ஃபைட்டில் எடுக்கிறாங்க. தலைவர் ரிஹர்சல்லே வந்து அந்த டைரக்டர் பண்ணிட்டார். தலைவர் வந்து அந்த நல்ல அந்த சூட்டில் படுக்க வச்சு முதுக நல்லா அப்படியே சூட்டில் அப்படியே கொப்பிடிச்சு போச்சு முதுக அவருக்கு ரிஹர்சலில். அப்புறம் டேக் எடுக்கும்போது கரெக்டாக பண்ணுறாங்க ரெண்டு பேரும். அதாவது இவர் கரெக்டாக தலைவர் அவங்க கத்தி கொண்டு அவர் வீசுறாரு, வால் வீசுறாரு, இவர் கரெக்டாக தடுக்கிறாரு, அது ரெண்டு ஃபைட் நடக்குது. அதுக்கப்புறம் டேக் ஓகே ஆகுது. ஆனாலும் அந்த டைரக்டர் திருப்பி ரீடேக்குங்கிறாரு, திருப்பி ஒரு டேக்கு, திருப்பி தலைவர் முதுக வந்து அந்த பாறையில் வச்சு அமர்த்தி பண்ணுறாங்க, அவர் முதுகு வச்சு படுத்துக்கிறாரு. திருப்பி 12 டேக் எடுத்திருக்காங்க. அந்த டைரக்டர் வந்து அந்த தன்னுடைய கோபத்தை வந்து அப்படி பண்ணி வாங்கிட்டார். அவர் தலைவரை முதுகை வந்து தரையில் நல்லா அந்த சூடு அவர் முதுகில் படுதில்ல, அப்போ எப்படி அவர் துடிப்பார். ஏன்னா முதல் படம், 2வது படம், இந்த படத்தில் அவர் வந்து ஜெயிச்சு ஆகணுங்கிற ஒரு கட்டாயம் அவருக்கு. இந்த படமும் ட்ராப் ஆச்சுன்னா அவர் வாழ்க்கை வீணாக போயிடும் அப்படிங்கிற பயம். அப்போ அதனால் அவர் தலைவர் எல்லாத்தையும் தாங்கிறார். நம்ம எப்படியாவது ஹீரோ ஆகணுங்கிற அந்த ஒரு வெறியில் அவர் அத்தனையும் தாங்கிறார், அந்த ஆம்பிஷன் தாங்கிறார். அவர் அந்த டைரக்டர் எலிசார் டங்கன் என்ன பண்ணுறாரு, வேணுனே இவரை வந்து அந்த வெயிலில் வந்து அந்த பாறையில் படுக்க வச்சு அவரை ரீடேக் எடுத்து 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 அவர் முதுகெல்லாம் அப்படியே சும்மா அப்படியே கொப்பிடிச்சு போயிடுது. அந்த போட்டிருக்கிற அந்த ஷர்ட்டு வேறு நைஸ் ஷர்ட்டு. அப்புறம் வந்து இப்போ கடைசி 12வது டேக்கு 11வது டேக்கு ஓகே பண்ணுறாரு. அப்புறம் தலைவர் அப்படியே சும்மா முகத்தில் வந்து அவ்வளோ ஒரு வருத்த துணி வேதனையோடய அப்படி எந்திரிச்சு உட்கார்றாரு. அப்போ அந்த மேக்கப் மேனை வந்துட்டு அந்த சட்டையை கழட்டி பார்த்தா முன்னாடி முதுகு முழுக்க அப்படியே செக்கச்சிவந்து செவந்து போய் அங்கங்கே அப்படி அப்படியே ரணகலமாயிடுச்சு. அப்புறம் அப்படியே தேங்காய் போட்டு அவர் தடவுறாரு, அதில் முதுகில் தடவிட்டு சொல்கிறார், அவர் ராமச்சந்திரன் நீ கவலைப்படாத, இப்போ நீங்கள் படுற ஒவ்வொரு கஷ்டத்துக்கும் பின்னாடி அத்தனை டைரக்டரும் ப்ரொடியூசரும் வீட்டு வாசலில் வந்து நிற்பாங்க, கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அவர் ஆறுதல் சொல்லியிருக்காரு. அப்படிலாம் தலைவர் வந்து அந்த ஹீரோ போஸ்ட்டை காப்பாற்றிக்கிறதுக்கு அவர் எப்படி வந்து துடிச்சிருக்காரு பாருங்க. ஆரம்ப காலத்தில் எப்படி முதல் படம் சாயாங்கிற படத்தில் அவர் வந்து வேண்டாம் இவர் நல்லா, இவர் எனக்கு வேண்டாம் இவர் நல்லா இல்லைன்னு சொல்லியே அந்த டைரக்டர் சொல்லிட்டாரு, வேறு ஹீரோ படம் தான் பண்ணுவோம், இந்த ஹீரோ வச்சு பண்ண மாட்டேன். 2வது படம் மந்திரி குமார் இல்லைன்னா அந்த டைரக்டர் எலிசார் டங்கன் ஒரு டார்ச்சர் பண்ணுறாரு. அத்தனையும் தாங்கி தான் தலைவர் இன்னைக்கு நம்ம மனசில் குடியிருக்கார். வாழ்க புரட்சி தலைவர்கள், வளர்க தலைவர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புரட்சி தலைவர் தான் நமக்கு வந்து இன்றைக்கி நம்ம மனசில் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு தெய்வம். அந்த தெய்வத்தை நம்ம மறக்கவே கூடாது. நன்றி, வணக்கம்.